இந்த இடத்துல வந்து வீடு கட்டினப்போ ஒரு மோட்டரோட ஸ்விட்ச், போர் மோட்டரோட ஸ்விட்ச் போர்டு இங்கே வச்சுருந்தோம், அந்த மீட்டர். அதை யூஸ் பண்ணாமல் விட்டுட்டு இப்போ புதுசாக இது பக்கத்துலேயே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் வெளியில். இப்போ அதனால என்ன ஆச்சுன்னா, இந்த இதை யூஸ் பண்ணாமல் விட்டோன்னா நாங்கள் இதை திறக்கிறதே கிடையாது, திறந்தே பார்க்கல. இப்போ இது எப்படி என்ன நிலைமையில் இருக்குன்னு காமிக்கிறேன், இங்கே பாருங்கள் எவ்வளோ கரையாம். கொஞ்சம் நம்ம திறந்து பார்க்காம, இது நம்ம தான் யூஸ் பண்ணுறது இல்லையன்றதுனால இதை நான் திறக்கவே இல்லை. எவ்வளோ கரையாம் அரைச்சிருக்கு பாருங்க, கரையாம் அப்படியே புத்து கட்டியிருக்கு. இது அப்படியே வீட்டையே அரைச்சி எடுத்துரும். இப்போ ராத்திரி வந்து நான் இதில் வந்து கரப்பாவண்டு மருந்து இருக்கு இல்லையா, ஹிட்டு, அதை அடித்து வச்சுருக்கிறேன். இப்போ அந்த பையன் எலக்ட்ரீஷியன் வந்திருக்காரு, அவர் இதை ஃபுல்லாக நான் க்ளீன் பண்ணி நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது சின்ன கபோர்டு மாதிரி பண்ணி கொடுத்துட்றேன்னு. அது பண்ணதுக்கப்புறம் இது எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன். கரையாக இருந்துச்சு இல்லையா, அந்த பாக்ஸ் இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த பாருங்க, கரையாக முன்னாடி இந்த மாதிரி லைன் போட்டு போயிட்டு இருந்துச்சு, இப்போ மருந்தெல்லாம் அடித்து க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது எறும்பு மருந்து பேக்கெட் வாங்கி வச்சுருக்கேன், எல்லாத்தையும் சுத்தமாக க்ளீன் பண்ணியாச்சு. இதுக்குள்ளே இல்லாமல் இப்போ ஸ்ப்ரே பண்ணிட்டாங்க, மருந்து அடிச்சிட்டாங்க. கரையாக மருந்து 5 இயர்ஸ்க்கு வராதுன்னு சொல்லியிருக்காங்க. இது உள்ளே இருந்த அந்த மீட்டர் பாக்ஸ் எடுத்து மேலே வச்சாச்சு, இந்த மாதிரி மேலே வச்சாச்சு. இப்போ இந்த டோர்லாம் கயட்ட சொல்ல போகிறேன், ஏன்னா சுத்தமாக அரிச்சிடுச்சு. இதெல்லாம் கயட்டிடணும், உடன் டோர் வந்து ரொம்ப அரிச்சிடுது இந்த கரையான்.